இந்த ஊர்ல ஒரு கோழி பாக்க தெரியாது. கோழி கறியை வீட்டுல ஆக்கி சாப்பிடுனா இந்த பாவி பசங்க திருடிட்டு போயிட்டாங்க. திருட்டு போயிடுவோம. கோழி, உங்க ரெண்டு பேரை கண்டா முட்டைப்படவே பயப்படுது. இனிமே நாம கோழிக்கறி சாப்பிடணும்னா இந்த ரெண்டு பசங்களை ஊரை விட்டே துரத்தணும். இது எங்க பிறந்த ஊருக்கா? பிறந்த ஊர்னா இங்கேயே திருட சொல்லுதா? பக்கத்து ஊர்ல திருடுறோம். பக்கத்து ஊர்ல வேற எங்கயா திருடு. இந்த பாரு, கொஞ்ச நேரம் இங்க நின்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிறத கழட்டிக்கிட்டு அனுப்பிச்சு ஓடி வந்துடுறாடா. கழட்டிக்கிட்டு பசங்க. அப்பா, ஏய், பிறந்த ஊர்ல அச்சு தேச்சிட்டானுங்களாடா, இப்ப என்னடா பண்றது? நாம ரெண்டு பேரும் பட்டணம் போய் இதே ஊர்ல கோழி பண்ண நடத்தலாம். இது சத்தியம். மாந்திரத்தை கைட்டு உன்ன நம்ப மாட்டேன். நீ ஏற்கனவே திருட்டு போய வண்டியில ஏத்த மாட்டான். பாக்கிறதுக்கு சந்தேகமா இருக்க. நீ போய் பின்னாடி அண்ணே, வண்டி எப்படி போத? ரோட்டு மேல போகுது. நான் வயக்காட்டுல போகுது. நான் சொன்னேன் பெரிய முதல்ல மேல ஏறி உன கைய குடுக்கறேன். அப்பா, நீ பின்னாடி ஏறு. முதல்ல பறந்த போற சோட்டு கை குடுறா. எங்கடா மோதிரத்தை? எவன் மோதிரத்தை உருவலான்னு வந்திருக்க? இப்ப எங்களுக்கு எல்லாத்தையும் திருட வந்தியா? ஆமா, இந்த ஆள் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஐயோ, சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். ஒரே வீட்ல இருந்தோம், ஒரே டம்ளர்ல குடிச்சோம், ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம். ஒரே லாரில ஏறணும். ஒரே ஒரு மோதிரத்தை உருவிட்டு போயிட்டான். அது சரி, நீங்க இங்க எங்க வந்தீங்க? நான் சம்பந்தி வீட்டு சமையல்காரன். இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டில் ஆகப் போறேன். சமையல்காரன்றீங்க? போட்டோ ஷூட் டை எல்லாம் மாட்டிட்டீங்க. ஏய், அதெல்லாம் பார்க்க கூடாது. தள்ளுமே. ஆமா, தாடி எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க, தவறம் பண்ண மாட்டீங்களா? ஐயோ, இந்த தாடியில ஒரு பெரிய கதையே இருக்கு மேடம். எதுக்குடா கதை வச்சிருக்கீங்க சொல்லுங்கடா. நான் ஆஸ்திரேலியால ஷேவ் பண்ணலாம்னு போயிருந்தேன். ஷேவ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டேன். $1 சொன்னான். என்கிட்ட $0.5 தான் இருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்து விடுறான்னு சொன்னேன். இங்க ஒரு வழி, இங்க ஒரு வழி வச்சான். அன்னில இருந்து நான் இப்படிதான் தாடி வச்சிருக்கேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா இப்படிதான் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டியும் இப்படிதான் வச்சிருக்கோம். உங்க பாட்டியம்மா? ஆ, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாத மேடம். 4 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டான் மேடம். எப்படி? ட்ரெயின்ல விட்டுட்டாரா? இல்லையே. சீட்டாடி விட்டாரா? இல்லையே. குடிச்சாரா? அப்படி இருந்தா பரவாயில்ல மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்ட வாங்கி சாப்பிட்டாங்க. 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்ட சாப்பிட்டாரா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா மேடம்? லாஸ் பண்ண இவன் பணத்தை ரிகவர் பண்றதுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பீச்ல வேறுகளே வேறுகளேன்னு வித்து நிக்கிறாங்க மேடம். இந்த ஆட்டுக்கு பிறந்தவனே, நான் வேர்க்கல்ல வச்சேன். இருப்பீங்க 2 நாள் இருப்பேன். அப்ப பிளைட்ல போயிடுவேன். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களே பத்தி அவன் நினைக்க கூடாது. நான் நினைக்க, இத பாரியா, தினம் நீ இப்படி திருத்தணம் பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் நீ அம்மா கிட்ட வசமா மாட்டத்தான் போற. ஏ, சும்மா மிரட்டாத. இதெல்லாம் அம்மா வசம் பறிச்சு வச்சாங்க. ஆம்பளைக்கு சம்பாதிக்க வேண்டியது, பொம்பளைக்கு இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது. உலகத்துல என்னத்த கண்டோம்? சாப்பிட்டமா, பாய போட்டமா, படுத்தமானு இல்லாம அம்மா அம்மானு. ஆமா, உன்ன மிரட்டாங்க என்னங்கறாங்க. இத பாரியா, இதெல்லாம் ஐயோ குடம்பு கொத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. டாக்டர் எதுக்காக சொல்றாரு? என்ன காசுக்காக? ரெங்க எதுக்கா செய்யறாரு? என்ன சேவைக்காக? பிடிச்ச பள்ளி. ஐயோ, அம்மா வந்துட்டாங்களே. மாட்டீங்களா?
என்னடா ரங்கா, ஆப்பிள் பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆச்சா? தலையில சூடா இருக்குமா? இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்க, எப்படி சூடாகும்? அடுப்புல சூடா இருக்குமா? என்ன? ஆமா இல்ல, நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது, கொண்டு போக வழியே. இது நன்றி உள்ளதானே? ஏன் உண்ட பார்த்து நாய் குலைக்குது? அடிக்கடி இவரு தானே சிக்கன் போடுவாரு. சிக்கன் பிஸ்கட், எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வரேன். எங்கேயும் போக கூடாது, நில்லங்க. ஹாய் அப்பிள். அப்பிள கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆப்பிள் கிளீனா தானே இருக்காண்டி. முதல்ல நாயை கூட்டிட்டு போ. அம்மா ஷட் அப். நாளைக்கு மெடிக்கல் செக்அப்க்காக டாக்டர் ராம் பிரசாத் வீட்டுக்கு வர்றா ஃபோன் பண்ணாங்க. வீட்டுல டாக்டர் இருக்கும் போது ஏன் ஆண்டி வேற டாக்டர் கூப்பிடுறீங்க? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ நல்ல டாக்டரா? ஆமா கரெக்ட். இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது, எப்பயோ பாஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் லைசன்ஸ் மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்ப கழுத்துல மாட்டிடுறாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆண்டி. முதல்ல நாய் கூட்டிட்டு போ. போறேன். ஐயோ அம்மா, நான் போடுமே. எதுக்கு? ஐயாவுக்கு மருந்து கொடுக்கணும். முதலாளி வாங்க, முதலாளி வாங்க. இறக்கடா. ஆமா, ஒரு கல்யாணத்துக்கு கொண்டாந்து இருக்க, உட்காருங்க. உங்களுக்காக சுட சுட கோழிய வறுத்து கொண்டாந்தனா, அப்ப பார்த்து அம்மா வந்துட்டாங்க, கப்புன்னு தலையில வச்சு தொப்பி முடிச்சேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க. நாய் கோழி பாத்துருச்சு. முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி, பாம்பே, கல்கத்தான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். பாருங்கெல்லாம் புல் சப்ளை பண்றேன். கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா, இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளைன்ல போது. எதுக்கு? புல்லு தின்றதுக்கு. உனக்கு ஏழு கப்பல் ஏழுமலை தெரியுமா? ஆமா. அவன் 7வது கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். அப்ப ஏழுமலையே துண்டு நாம சொல்றான். யார்டா ரீல் விடுற? அவன் எங்க ஊரு? அவனை நம்பாதே என் மோதிரத்தை உரிட்டு வந்தவன். சும்மாரு, நாங்கெல்லாம் எப்ப கூட்டி போவீங்க? ஈவினிங் பிளைட்ல போயிட்டு மார்னிங் பிளைட்ல காபி போட வந்துடலாம் டார்லிங். Thank you. ஐயோ, நான் யானைக்கு அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டெய்லி குதிரைக்கு குலோப் ஜான் குடுக்கறேன். மேம், பண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுப்பேன்? கொடுப்பேன் வேலை பாரு. மேம், போடா பரதேசி, இங்க பாரு, நான் ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கான். இது பாருங்க, சும்மா பிச்சைக்கார ஆளாதெல்லாம் சொல்லாதீங்க. ஜாலி ஜோல்மா, இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா? இவனை நம்பாத டாலிங், இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா? எனக்கடா. ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். அதிகமா பேசாத, எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலை விட்டு நிக்கிருவேன். யார் யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது? மேம், நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, பீட்டு, காரம், ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் நடத்துறே. அம்மா கிட்டே மாட்ட போற, வீட்டை விட்டு வெளியே போற. என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல. நான் மண்ணாங்கட்டி மகன் ரெங்கலடா. உன்ன ஐயா ஐயான்னு மறுச்சு நிக்கிற. என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மா கல மாட்ட போற. நீயும் குளோஸ், உங்க ஐயாவும் குளோஸ். மண்வாசனே மறக்க முடியல டாலிங். பள்ளி அரசன் நம்பி இந்த புருஷன் கைவிட்டுறாத. நீ கவலைப்படாத டாலிங், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி, பாம்பே, துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்ன, நான் ஒரு சீப்பா நினைச்சா 200 ரூபாய் தான் விற்பேன். அதனா
அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அனிமலுக்கு குன்னூர் போயிருவோம். காரவடி போலாங்க. என்ன சமையல் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணும். என்னடா சண்டை? அது வந்து என் வாழ்க்கை பிரச்சனை. இவன் குறுக்க நிக்கான். என் வாழ்க்கை பிரச்சனை இவன் குறுக்க நிக்கிறான். என்னது? வள்ளி என்னை காதலிக்குது. இல்ல என்ன காதலிக்குது? காதலிக்கிறது டிஸ்கஷன் சண்டையா? எங்க சக்கா கூப்பிடவள் வள்ளி வள் வள்ளி 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 வள் வள் வள்ளி 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 வாங்க. ஆமா இந்த பயலுக்கு என்னமோ சொல்றாங்க. என்னது? வந்து வந்து உனக்கு யார பிடிக்குது? ரெண்டு பேரும் பத்தாயிரம் ஐயா இவ்வளவு பார்த்ததே இல்ல. ஐயா இத சாப்பிட்டு வெளியே போடா நாயேன்னு சொல்ல போறாரு. கில்பட்டு ஜானே. ஐயா கிட்ட சொன்னா என்ன வெளியே போடா நாயேன்னு சொல்லுவாரா? நான் அம்மா கிட்ட சொல்றேன், உன்னை வெளியே போடா பேயேன்னு சொல்லுவாங்க. சொல்றேன்டா. அம்மா இருக்கே சின்ன பிள்ளையில கண்டா நடுங்குவா. இப்பயே நாவல பார்த்து நடுக்கிறேங்கறியா? ஊட்டில குளூர், அதனாலதான் நடுக்கிற மாதிரி தெரியுது. சொன்னாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா ஆமா. ஏன் முதலாளி அன்னைக்கு ஒரு விடுகதை சொன்னிக்கல, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டா. நான் அந்த 10,000 நான் வாங்கிருவேன்ல. அட பைத்தியக்காரா, விளக்கம் தெரியாது அவனுக்கு? இதுக்கு விளக்கம் தெரியாது? எனக்கு தெரியாது முதலாளி. அந்த தாடிக்கார பையன் கில்பட்டு ஜானே வேலையை விட்டு நீக்கணும் முதலாளி. அவன் ரொம்ப நல்லவனாச்சே. உங்களுக்கு தெரியாது, முதல்ல ஊரை விட்டு வரும்போது என் மோதிரத்தை உருவனா, இப்ப என் காதலிய உருவ பாக்குறான். காதலிய உருவுறானா? சாப்பிட்டு வந்து அவனை நான் உருவிறேன். பாத்தீங்களா, பக்கத்துல அந்த பிளாக் மாலி, வாயிலே சிகரெட்டு கையிலே கோலி. இதான் ஐயா தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதா? அந்த பிளாக் மாலி இங்க மினி வாட்டில் நடத்துறான். முட்டை பிரியாணி சிக்கன் எல்லாம் ஐயாவுக்கு, கொண்டு வந்த பாத்திரம் எல்லாம் அவனுக்கு. வீட்டுல பாத்திரம் காணாம போனா எல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்க? எதுக்கும் பாத்திரத்துக்கு நாளையில இருந்து என் பேரை போட்டு வைங்க. உங்க பேரை போட்டு வைக்கலாம், தப்பு இல்லை. வாங்க. என்ன இது? செய்யற தப்பை செஞ்சுட்டு தலை குடிஞ்சிட்டு அப்படி மாசா மாசம் 3,000-4,000 டாக்டருக்கு கொட்டிட்டு இருக்கு. நீங்க நடனா எனக்கு தெரியாம கோழி முட்டை பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. உனக்கு எங்க புத்தி போச்சு? நான் சொன்னம்மா ஐயா தான். இன்னைக்கு கோழி கேப்பாரு, நாளைக்கு பாட்டில் கேப்பாரு, அப்புறம் என்னென்னமோ கேப்பாரு. செய்வியாடா கேப்பீங்க? ரொம்ப கண்டிச்சீங்க, எல்லாத்தையும் கேட்டுவாங்க. அம்மா ஐயா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வாய மூடு. இந்த வீட்டுல யாரால எப்படி கவனிச்சுக்கணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கல, அத தூக்கி எறிஞ்சிட்டு தாறுமாற நடக்கிறவனுக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது. அம்மா உங்க மனசு என் மனசு புரிஞ்சுக்கிறாம அம்மா கெட் அவுட் சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா சொல்லுவேன், அம்மா உன்னை கெட் அவுட் சொல்லிட்டாங்க. நீ சுதந்திரமா வெளியே போகலாம், சுதந்திரமா சிக்கன் சாப்பிடலாம், சுதந்திரமா சிகரெட் குடிக்கலாம்.
யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையடா நாய். அம்மாதான் கேட்ட சொல்லிட்டாங்களா வீட்டை விட்டு வெளியே போ போ போ. இவ்வளவு நீ தாண்டா கட்ட பொண்ணை கட்டி கொடுத்த எட்டப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் நடுத்துல பிச்சை எடுக்க போறேன். ஆனா எனக்கு ஆஸ்திரேலியால 4 ஏக்கர் நிலம் இருக்குதோ, இந்தியால வீடு இருக்குதோ, சொந்தமா ஆட்டோ எல்லாம் ஓடுதோ, பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் இருக்குது மேன் தெரிஞ்சுக்கோ. எந்த பேங்க்ல? ஸ்டேட் பேங்க். மொத்தமா கவனிச்சிடுறேன் வள்ளி, இவனை நம்பாத. இத பாரு, எனக்கு யாரு முக்கியம் இல்ல, ஐயா கொடுக்கற 10,000 தான் முக்கியம். முதலாளி, நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன். படிக்காத மேத படம் பாத்தீங்களா? அதுல ஒரு பெரியவரு ஒரு நாயை வளர்த்தாரு. அந்த நாய்க்கு பேர் ரெங்க. அந்த ரெங்க வீட்டை விட்டு போனதும் அந்த பெரியவர் என்னமா அழுது பாடினார் தெரியுமா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இங்கு வினை யான் பெறவேன், என்ன தவம் செய்து விட்டேன். ரெங்கன் எங்கிருந்தோ வந்தான். ரெங்கா 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 ரெங்கா. காலையில ஒரு டம்ளர் பால், அதுவும் சக்கரை இல்லாம, 8 மணிக்கு ரோட்டி பார்லி தண்ணி, அதுவும் உப்பு இல்லாம, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேப்பக்கூழு வேக்காடு தண்டு கீரை, அதுவும் உப்பு இல்லாம, 4 மணிக்கு கேப்ல ஹார்லிக்ஸ் கொடுக்க சொன்னாங்க, நைட்ல 2 சப்பாத்தி தொட்டுக்க பருப்பு சட்னி, அதுவும் உப்பு இல்லாம, ரிலாக்ஸா இத சாப்பிட சொன்னாங்க. என்னடா அது? தெரியல, மாத்திரை அப்பப்ப சாப்பிடலாம் மேடம். ஆட என்ன சாமியாரா வியாதியஸ்தரா? எனக்கு இருக்கா அதெல்லாம்? இதுக்கு மேல நான் பேச மாட்டேன் மேடம். ஆட யார் யாருக்கு என்னென்ன எப்பப்ப கொடுக்கணும்னு மேடம் என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. கிஷ்டும்பா, என்ன பாக்குறீங்க? சாப்பிட வேண்டியதானே? இது எப்படி சாப்பிடுறது? வாயில உடஞ்சாதானே சாப்பிடுறதுக்கு? வாயிலும் இல்ல, நான் கையை பிடிச்சி உள்ளே திரிக்க சொன்னாங்க மேடம். நல்லா சமைச்சுக்கிட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு உறுப்பினர் நாய் கொண்டாந்து வச்சிருக்க. நாய் நாய். அப்ப ரங்கா, நீ எங்கடா போனே? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.